ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக வீடியோ போட்டே 10 நாளைக்கு மேலே இருக்கும். ஆனால் ஒரு நல்ல வீடியோ போட்டு அப்படின்னு எதுவுமே போடலை. யூடியூப் நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு காய்ஸ். எப்படின்னு சொல்கிறேன்னா, முந்தி 4000 5000 போய்கிட்டு இருந்த இம்ப்ரெஷன் வந்து இப்போ வந்து 400 500 போய்கிட்டு இருக்கு. இதுலேருந்தே தெரியலை யூடியூப்க்கு என் மேலே இருக்க வன்மை என்னன்னு. வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? நான் ஃபஸ்ட்டு புலம்புறதை நீ பண்ணிட்டு கண்டென்ட் குள்ள போயிடுவோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, வியர்டான சில மீம்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மீமா பார்த்தீங்கன்னா, யூ நீட் நோ ஏர்பேக் வென் யூ ஹாவ் அ ஓன். அவன் தொப்பையே அவன் ஏர்பேக்காக யூஸ் பண்ணுறானா கைஸ்? அதுலேருந்து தான் சொல்ல வராங்க. டோன்ட் கெட் சீரியஸ், இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லலாம். அந்த மீம்லேயே சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் இந்த கேர்ள் ஹீ வாண்ட்ஸ். என் ஃபேஸே அப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த மீம் போட்ட மேலே தான் தப்பு. முகேஷ் கபூர்னு ஒருத்தேன், இவனை பற்றி எதுவும் சொல்ல நினைக்கல. ஆனால் ஒன்று சொல்லலாம், இது மேக்கப், இது ரியல், இது ரீல், இது ரியல்னு வேணால் சொல்லலாம் கைஸ். வாட் ஐ சி, வாட் மை டாக் சீஸ், ரோடெல்லாம் பிய போடுறது தான் அவனுக்கு ஒரே வேலை. எந்த ரோடை பார்த்தாலும் அதை டொய்லெட்டை மாற்றுறது தான் என் டாக். அடுத்த ஒரு முக்கியமான மீமுக்குள்ளே போயிடலாம். ஹேக்கர்ஸ் இன் மூவிஸ், ஹேக்கர்ஸ் இன் ரியல் லைஃப். இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவன் ஹேக்கர் ஆக்க மாதிரி காட்டுவாங்க, ரியல் லைஃப்பில் வந்து பாவம் அவன் பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. உண்மை பொய்யை விட கசப்பானது கைஸ். பயப்படுறியா குமார்? மீன்வைல் இன்னும் பேரலல் யூனிவர்ஸ், டைனோசர் வந்து கேம் விளையாடுறது, அந்த கேம் உள்ளுக்கு மனசே இருக்கான். இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து மீம்ல, அது வந்து ஒரு இவர் வந்து ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தார். இவர் பேர் வந்து மொத்த என்ன பேர் அது, மீசை ராஜேந்திரன் இவர் பேர். இவர் வந்து லியோ படம் வந்து ஜெயிலர் படத்தை பீட் பண்ணிடுச்சுன்னா இவர் மீசை வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ லியோ படத்தில் வந்து ஒரு அப்டேட் வந்து என்னென்னா, 25,000 டிக்கெட்ஸுக்கு மேலே யூகேல விற்றுப்பட்டிருக்கான். அதை போட்டு மீசை எடுக்க தயாராருன்னு இந்த ஒரு மீம் மூலம் சொல்கிறான்னு நினைக்கிறேன். கம்பெனி வித் புவர் மேனேஜ்மெண்ட், அது வந்து இது ஃபர்ஸ்ட் போட்டோவில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு போகிறான். அது வந்து ஓனர் வந்து தொழிலாளிகளை வற்புறுத்துகிற மாதிரி ஒரு இது. ரெண்டாவது வந்து ஓனர் சேர்ந்து உழைக்கிற கம்பெனி வித் குட் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து கம்பெனி வே ஐ ஒர்க், அந்த கம்பெனியே கப்பல் கவுந்த மாதிரி இருக்க, அந்த கம்பெனியில் நானும் சேர்ந்து அந்த இதை தூக்குற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. ரிலேட்டபிள் மீம், ஸோ ரிலேட்டபிள். ஐஃபோன் 14 ப்ரோ 14 ஓனர் பையிங் ஐஃபோன் 15, சேட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கல, நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கைஸ், பாய். என்ன வேணுமா அவனுக்கு? என்ன மயிலு வேணுமா அவனுக்கு? ஒரு மயிலும் தேவையில்லை.